ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி உண்டியல் மணி சேவிங் சேலஞ்சாக வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து வீக் த்ரீயில் வந்து நான் என்னெல்லாம் சேவ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். மிடில் கிளாஸ் பீப்புள் கூட வந்து ஈஸியாக சேவ் பண்ணுற மெத்தடை தான் அவங்களோட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலில் மணி சேவிங் சம்மந்தமாக நிறையா வீடியோஸ் இருக்குது. அது மணி சேவிங் சொல்லிட்டு நீங்கள் ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்தா வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நான் என்னோடய வாய்ஸ் வந்து கொஞ்சம் கோல்டாக இருக்கிறனால ஒரு மாதிரி தான் இருக்கும், அது கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நான் ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியனை தான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஒரு பிகினராக இருந்து உங்களுக்கு பணம் சேமிக்கிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் என்னென்னா, ஃப்ரூட்ஸ் வாங்குறதுல வந்து எனக்கு 30 ரூபா கிட்ட வந்து கம்மியாக இருந்துச்சு. மாதுளம்பழம் வந்து நான் வாங்குறப்ப 100 ரூபா கிட்ட வந்து 150 ரூபா கிட்ட வந்து வாங்குவேன். ஸோ வண்டியில் கொண்டு வந்தவங்க வந்து 70 ரூபா வந்து கேஜின்ற மாதிரி வந்து விற்றனால எனக்கு வந்து ஒரு 30 ரூபா கிட்ட வந்து ப்ராஃபிட்டுன்ற மாதிரி நான் வந்து அதை சேவிங்கில் வந்து சேர்த்துட்டேன். ஸோ அதே மாதிரி தக்காளியோட விலையெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போது. ஸோ அதில் வந்து நான் வந்து ஒரு 50 ரூபா கிட்ட வந்து சேவிங் மாதிரி வந்து போட்டிருக்கேன். எப்பவுமே நம்ம ஒரு செலவுக்கு நடத்த வைக்கிற காசு மிச்சம் ஆச்சுன்னா அந்த சேவிங்கில் வந்து சேர்த்துருணுங்க. சர்வே வந்து வேர்ல்டு ஒப்பீனியன்ஸில் வந்து 90 ரூபீஸ் கிட்ட வந்து சர்வே வந்து பண்ணேங்க. சில நாளில் வந்து நமக்கு செலவு வந்து பெருசாக இருக்காது. ஸோ அந்த நாளில் நான் உங்ககிட்ட வந்து ஆல்ரெடி ஒரு சேலஞ்ச் மெத்தட் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மெத்தட் படி வந்து என்ன டேட்டுக்கு என்ன காசு வருமோ அதை வந்து நான் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து மசாலா பூரி ஸ்நாக்ஸ் வந்து வீட்டிலே பண்ணதில் வந்து ஒரு 50 ரூபீஸ் வந்து போட்டிருக்கேன். இதுதான் அந்த சேலஞ்ச் மெத்தடு. நம்ம நார்மலாக 10 ரூபீஸ் 20 இந்த மாதிரி கூட நீங்கள் போடணும்னா போடலாம். ஆனால் வந்து இந்த மெத்தடில் நம்ம வந்து எந்த டேட்டுக்கு எந்த வந்து மணின்ற மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ அந்த மெத்தடில் போடுறப்போ கொஞ்சம் நிறையா வந்து நம்ம சேவ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நான் அந்த மாதிரி வந்து போட்டிருக்கேன். இந்த சேலஞ்ச் வந்து ரொம்ப மிடில் கிளாஸ் பீப்புளாக இருக்கவங்க கூட வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணக்கூடிய சேலஞ்ச் தான். ஸோ 1 இயர் சேலஞ்ச் மாதிரி கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு நிறையா வந்து மணி வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் என்னோடய ஐடியா அது. ஸோ அந்த மாதிரி வந்து வீட்டிலேருந்தே சேவ் பண்ணுறவங்க வந்து சர்வே இந்த மாதிரி இல்லாத ஆன்லைனில் ஏதாவது ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வரும்ல. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வர காசுலாம் வந்து நம்ம வந்து செலவழிக்காமல் அதை வந்து ஒரு சேமிப்பு மாதிரி சேர்க்குறப்போ நம்மளோட சேவிங் மணி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து வருங்க. ஸோ மசாலா பூரி பண்ணுறதுல வந்து நான் பூரி இந்த மாதிரிலாம் வந்து தனியாக வாங்கவும் இல்லை, தனியாக வந்து வீட்டில் அதுக்கான ஸ்பெஷலாக வந்து செய்யவும் இல்லை. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பட்டாணியில் வந்து கிரேவி பேஸ் மாதிரி வந்து செஞ்சுருவோம். அதுக்கப்புறம் நார்மலான சப்பாத்தி வந்து தோசைக்கல்லில் கொஞ்சம் நேரம் சும்மா ஒரு ஜஸ்ட் வந்து போட்டு வந்து எடுத்துகிட்டு, எப்படி நம்ம சமோசாக்கெல்லாம் வந்து போட்டு எடுத்துகிட்டு செய்வோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் வந்து அதை பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் எண்ணெயில் பொறிச்சு எடுத்தீங்கன்னா எண்ணெயும் கம்மியாகவும் குடிக்கும், நல்லா அந்த கிறிஸ்பியாக வந்து அந்த பூரி மாதிரியே கிடைக்குங்க. மெயினாக அது வந்து வெளியே வந்து வாங்கினா எப்படி வந்து பூரி நம்ம உடச்சி போட்டால் எப்படி இருக்கும், ஸோ அதே மாதிரி தாங்க டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா கையிலே வந்து நீங்கள் க்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து மசாலா பூரிக்குள்ளே வந்து போட்டு வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றப்ப டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம வெளியே வந்து வாங்கணும் அவசியமும் கிடையாது. இப்படி வீட்லேயே நம்ம நிறையா ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சோம்னா நமக்கு வந்து அதுலேருந்து ஒரு சேவிங் மாதிரி கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் என்னால் வந்து இந்த வீக் 3 வந்து இவ்வளோ தான் வந்து சேவ் பண்ண முடிஞ்சு. இன்னும் போகிற அடுத்த வீக்கெல்லாம் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும். ஏன்னா மாதம் கடைசியில் ஆகிறப்போ நம்ம நிறைய காசு நம்ம வந்து சேவ் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்னால் முடிஞ்சளவு நான் சேவ் பண்ணுறது வந்து உங்களோட என்ன மாதிரின்னு சொல்லிட்டு நான் வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். அது உங்களுக்கும் ஒரு ஐடியாவும் இருக்கும், ஒரு மோட்டிவேஷனலாகவும் இருக்கும். அதை மாதிரி நம்ம காய்கறி வாங்க போகிறதுக்கு முன்னாடி சில ஐடியாஸ் அண்ட் பிளானிங் வந்து பண்ணுறப்போ பர்ஃபெக்டாக வந்து நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வந்து வாங்கவும் முடியுதுங்க. காய்கறி வந்து சும்மா வேஸ்ட் ஆகாமல் வந்து வாங்குற மாதிரியும் இருக்குது. ஸோ அதை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதுவரை நீங்கள் இன்னும் வந்து சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், நிலந்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை வந்து சேவ் பண்ணுறப்போ நமக்கு வந்து ஒரு பெரிய தொகையை வந்து கிடைக்கிறக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு வந்து மோட்டிவேஷனாகவும் இருக்கும், இன்னும் நிறையா வீடியோஸ் போடுறதுக்கு வந்து எனர்ஜிக்காக இருக்கும். இன்னும் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.